இரண்டு ரக்காச்சு தொழுகைகளை அல்லாஹ்வை நினைத்து மட்டும் சொர்க்கத்தினுடைய நினைவில் நினைவில் மட்டும் அல்லது நரகத்தை பயந்த நிலையில் மட்டும் என்னால் கழிக்க முடிகிறது வேறு எந்த உலக சிந்தனைக்கும் எனது தொழுகையில் இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்குண்டான ஒரு மன கட்டுப்பாட்டை இவ்வளவு நாள் தொழுது வருகிறோமே இது நாள் வரை நம்மால் பெற்றிருக்கும் பெற்றிருக்கிறோமா ஒரு பக்கம் குரான் ஒரு பக்கம் குரானில் ஒரு பக்கத்தை அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் சிந்தித்தவர்களாக வேறு நினைவில்லாதவர்களாக நம்மால் ஓதி முடிக்க முடிகிறதா அப்படி என்றால் எந்த அளவு மறுமையை மறந்திருக்கிறோம் பாருங்கள் அல்லா பாதுகாப்பானுடைய இறுதி வசனம் நூத்தி பத்தாவது ஆயத்தை ஓதி பாருங்கள் எப்படி அழகாக ஒரு அன்பாக சொல்கிறான் பாருங்கள் தூண்டுகிறான் ஆர்வம் ஊட்டுகிறான் ஆசை எச்சரிக்கையும் அங்கே இருக்கிறது உங்களில் யாராவது தனது ரப்புடைய சந்திப்பை ஆதரவு வைப்பவர்கள் இருக்கிறார்களா தன்னை படைத்த ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆதரவு ஆசி உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா இருந்தால் அவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய அறிவுரையை கேளுங்கள் அவர் நல்ல அமலை செய்து கொள்ளட்டும் அமல சாலிகை அவர் சேமித்துக் கொள்ளட்டும் தனது ரப்புக்கு யாரையும் அவர் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்ன அழகான ஒரு அழைப்பு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களது ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையா அல்லாஹு கேட்கிறான் அவர் தன்னுடைய ரப்பை சந்திக்கின்ற அந்த ஆசையோடு அலட்சியமாக சோம்பேறியாக அல்லாஹ் மன்னிப்பான் என்ற தவறான துணிவிலே இருந்து விட வேண்டாம் பயப்படட்டும் அமல் செய்யட்டும் தான் அங்கே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது மனிதனுடைய பரம்பரை அல்ல வமிசம் அல்ல சொத்து அல்ல செல்வம் அல்ல அமல் தான் அங்கே பாதுகாப்பு தரக்கூடியது அழகி செல்லமுடைய பணியாளர் எவ்வளவு ஆசையோடு பாசத்தோடு அன்போடு அந்த நபிக்கு அவர் பணிவிடை செய்திருப்பார் அல்லாவுடைய தூதர் அந்த பணியாளரை பார்த்து கேட்கிறார்கள் இவா முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் இமம் நவீர் யாதுஷாலினிலே எழுதி எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என் பணியாளரே நீங்கள் ஏதாவது கேளுங்கள் உங்களுக்காக நான் அல்லாஹ் இடத்திலே துவாக்கியிருக்கிறேன் அந்த பணியாளர் சொல்லக்கூடிய அந்த வேண்டுதலை பாருங்கள் அல்லாஹுடைய தூதரே அஸ் அலு க முராஃபா நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் உங்களது தோழமை சொர்க்கத்திலே எனக்கு வேண்டும் சுஹான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எத்தனை நாளாக அவர் எதிர்பார்த்திருப்பார் இன்று நாம் யாருக்காவது ஏதாவது பணிவிடை செய்தாலோ உதவி செய்தாலோ துணியாவை எதிர்பார்த்துத்தான் பெரும்பாலானவர்கள் செய்கிறார்கள் தூதருக்கு தோழர்கள் பணிவிடை செய்தார்கள் சொர்க்கத்தை எதிர்பார்த்து மட்டும் நபியின் எதிர்பார்த்து மட்டும் அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து மட்டும் அல்லாவுடைய தூதர் சுல்லார்கள் அவர்கள் எனதாலி வேறு ஏதாவது சொன்னார்கள் வேறு எதுவுமே எனக்கு நோக்கமில்லை அல்லாஹுடைய தூதரந்த தோழருக்கு சொன்னார்கள் அதிகமாக தொழுது எனக்கு நீ இதற்கு உதவி செய்ய அப்போதுதான் அல்லாஹுவிடத்தில் உனக்கு நான் சிபாரிசு செய்ய முடியும் நபியின் பணிவிடையாளராக இருந்தாலும் கூட அவருக்கும் அதிகமான அமல் தேவை அல்லாஹுடைய விசேஷமான சிபாரிசிற்கு அவர் தகுதி உடையவராக வேண்டும் என்றால் இப்படி அந்த தோழர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் அந்த மறுமையை குறித்த நினைவிலே அவர்கள் அப்படியே அந்த நினைவிலே அவர்களுடைய இன்பத்திலும் கூட அவர்களுடைய நினைவு மிகைத்துவிட்டு கவலை கொண்டதை அழுததை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ருஸ்மான் கணிரது எல்லாகும் அணுகும் அவர்களை பற்றி ஒரு அறிவிப்பிலே வருகிறது சொன்னார்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே நான் நிறுத்தப்பட்டு நான் எங்கு அனுப்பப்படுவேன் என்று எனக்கு தெரியாமல் இருக்கும்போது நான் ஒரு சாம்பலாக ஒரு புழுதியாக ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யார் இவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அழைகி வசலம் அவர்களுடைய இரு மகளார்களை ஒன்றன் பின் ஒன்வரா ஒன் ஒருவராக மனமுடித்து நபியின் மருமகனாக இருந்தவர்கள் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்து சொல்லப்பட்ட அந்த விசேஷமாக ஒரே ஹதீசிலே இத்தகைய சிறப்பு சொல்லப்பட்ட பத்து சகாபாக்களிலே ஒருவர் இவர் மறுமையை குறித்து எப்படி பயப்படுகிறார் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டு நான் எங்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கட்டளை வருவதற்கு முன்னால் நான் ஒரு புழுதியாக அல்லது ஒரு சாம்பலாக ஆகிவிட வேண்டும் என்னுடைய முடிவை அறிவதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே இது சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அந்த மறுமையின் காட்சிகளை மனதிலே நிறுத்தி 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 அதை கண்கூடாக பார்த்தவர்களை போன்ற பயம் அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது அதை பற்றியே படித்தார்கள் சிந்தித்தார்கள் இன்று அது சொல்லப்பட்டதை படித்தாலும் கூட சிரிப்போடு படிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் அலட்சியத்தோடு படிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் அதை பற்றியே பேசாதவர்களை பார்க்கிறோம் அதனால்தான் நமக்கு நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது